கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபா இனு காயினுடைய பேர்னிங் அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ரீசெண்டா நடந்த பேர்னிங் அப்டேட் அண்ட் தென் இதுக்கு முன்னாடி வந்து எந்த அளவுக்கு காயின்ஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்ம சேனலுடைய டெலிகிராம் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க பிகர் என்டர்டைன்மெண்ட் உடைய சிஇஓ ஸ்டீஃபன் கூப்பர் வந்து ஒரு ட்விட்டர் செய்தி வந்து வெளியிட்டிருக்காரு அவர் கொடுத்திருக்கிற தகவலின்படி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருந்து இப்போ வரைக்கும் மீண்டும் அறுபத்தி மூணு பில்லியன் சிபாயு டோக்கன்ஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க அவ அந்த ஆக்சுவலா வந்து அந்த பேர்னிங் ஆன டோக்கன்ஸ் உடைய மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி மூணு மில்லியன் டாலர் அப்படின்ட்டு அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டேஸ் அதாவது அவர் கொடுத்திருக்கிற அந்த ட்விட்டர் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி நடந்தது அதுக்கு முன்னாடி கூட ரீசெண்டா டூ பில்லியன் டோக்கன்ஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க லாஸ்ட் டுவெண்ட்டி ஹவர்ல இந்த மாதிரியான டிரான்சாக்சன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நடந்த டிரான்சாக்சன் பாத்தீங்க அப்படினா கூட அது லாஸ்ட் ஃபைவ் டிரான்சாக்சன்ஸ்ல மட்டும்

அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பது மில்லியன் டோக்கன்ஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க முக்கியமான அப்டேட் என்ன வேர்ல்ஸ் வந்து பில்லியன் இருநூறு டோக்கன்ஸ் வந்து ரீசென்டா பை பண்ணிருக்காங்க அதனால வந்து சிபாயணு டோக்கன் வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அடுத்த சிபாயினுடைய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது சிபாயினு ஹோல்டர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரே நாள்ல முப்பதாயிரம் ஹோல்டர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கூட கடந்த வாரத்துல வந்துருந்துச்சு இப்போவும் இப்பவும் கூட ஹோல்டர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு ஹோல்டர்ஸ் அதிகமாக இருக்கும்போது குறைஞ்சிருக்கு பட் நான் மற்ற காயின்ஸ் ரெடியூஸ் ஆகும் போது நம்ம ஹைலைட் பண்ணி காட்ட மாட்டோம் சிபாய் நூ ஃபெமிலியர் அப்படிங்கிறதுனால இதில் வந்து முப்பதாயிரம் ஹோல்டர்ஸ் ரெடியூஸாக இருக்காங்க ஐம்பதாயிரம் ஹோல்டர் டியடியூஸாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிற மூலியம் மற்ற எல்லா காயின்ஸுக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது சகஜம்தான் ஓகேங்களா ஸோ பேர்னிங் அப்படிங்கிறது எந்த ஒரு காயினுக்குமே நடந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து காயினுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட் கொஞ்ச நாளாக வந்து அது ஃபிளாட் ரேஞ்சில் தான் இருந்துகிட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட்டாக நடந்திருக்கிற பேர்னிங் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் எல்லாமே பேர் பண்ண ஆரம்பித்தது ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் அது ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்ன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து அவங்க அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஷிப் பேர்ன் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் பேஜில் நீங்கள் அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிபாய் நோ பற்றின பேர்னிங் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் கிடைக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை வந்து ட்விட்டருக்குள்ளது நான் உங்கள் தாமு நன்றி